மக்களே, நீங்க நம்ம ஷோ வந்து எக்ஸ்ட்ராவா கலகலன்னு இருக்க போகுது. ஏன்னா ஒரு சூப்பரான மூவி டீம் தான் வந்திருக்காங்க. எஸ் இங்க நான் தான் கிங் படத்தோட மூவி டீம் நம்ம கூட இருக்காங்க. அவங்களை ஃபர்ஸ்ட் வெல்கம் பண்ணிடலாமா? வணக்கம். 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 எதிர்ப்புறீங்கன்னு நாங்க பாப்போம். இந்த படத்துல வந்து ராணி வந்து ரொம்ப முக்கிய கதாபாத்திரம், அதனால ராஜா மூலமா சொல்றதுனால கிங்னு வச்சு. ஓகே ஓகே. அவர் வந்து குயின் கிங், சோ இவங்க குயின். நீங்க? நான் ஜோக்கர்னு வச்சுக்கலாம். ஒரு சபையில இருப்பாங்க இல்லையா, ஜோக்கர்னு வச்சுக்கலாம். ஜோக்கர் இல்லனா அந்த இடமே வந்து ஜாலியா இருக்காது. ஜாலியா இருக்காது. நம்ம பிரச்சனை பிடிச்ச ஜோக்கர். ஜோக்கர்னாவே பிரச்சனை தானே, ஏதாச்சும் வந்துட்டு கலைபரம் பண்ணிட்டு கிளம்பிரும். அந்த மாதிரி தான் இந்த படத்துல என்னோட கேரக்டர் இருக்கும். நான் நினைக்கிறேன் இந்த ஜோக்கரா இந்த ஹாலிவுட்ல எல்லாம் பாத்துருக்கோம்ல, ஜோக்கர்னு நினைப்போம், பார்த்தா பெரிய வில்லனா இருப்பாங்க. நல்ல முரடா. அந்த மாதிரி ஏதாவது டீகோட் பண்ணி வச்சிருக்கீங்களா ஜோக்கர்னு? டீகோட்லாம் ஒண்ணும் இல்ல, நீங்க சொல்லிட்டீங்க. ரெண்டு விதமாம எடுத்துக்கலாம். பிரச்சனை பண்றவன் ஜோக்கரா இருந்தாலும் அவன் வில்லன் தான். தெரியாம தப்பு பண்ணாலும் அவன் வில்லன் தான். வில்லன் தான். அந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஆஹா, சூப்பர். அதே மாதிரி மூவி அவர் ஒரு கதை சொல்லிருக்காங்க, நம்மளும் கேட்டுக்க வேண்டியதா. பொண்ணு ஒரு கலக்கு கலக்கிட்டு இருந்தாங்க. வாங்க சினிமாக்கும் வாங்க, டைரக்டர்ஸ் நீங்க தான் கூப்பிட்டீங்களா? ஒரு கிட்டத்தட்ட ஒரு 7-8 வருஷம் முயற்சிக்கு பின் அவங்க ரொம்ப பயங்கரமா டான்ஸ் ஆடி எனக்கு வந்து நடிக்க தெரியும், நல்லா தமிழ் உச்சரிப்பு இருக்கு எல்லாம் ப்ரூவ் பண்ணதுக்கு அப்புறம் முதல் படங்கறதுனால எல்லாருக்கும் இருக்கும் இல்லையா, ஒரு பதட்டம் இருக்கும், அதனால இருக்காங்க போல அப்படின்னு போச்சு. நம்மளுக்கு டான்ஸ் எனக்கு ஒரு லைவ் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்க வைக்கணும். ஃப்ரேம் பத்தாது, ஃப்ரேம் பத்தாது, ரூம் பத்தாது. இவங்க ஆடுற ஒரு என்னது மூன் வாக்னுவாங்களே, இப்படி அப்படியே ஆடாலே அந்த ரூம் போயிடுவாங்க. இது சம்மர்ங்கறதால சன் வாக் கூட ஆடலாம். சோ உங்களோட எக்ஸ்பிரஷன்ஸ் வெச்சே வந்து ஒரு அழகான ஒரு எக்ஸ்பிரஷன், அதுவும் இங்க நான் தான் கிங் மூவியோட ஒரு அழகான எக்ஸ்பிரஷன். நவரசத்தோட தக்காளி போட்டு ஏதாவது பத்திரசமா இருந்தாலும் பரவால, ஆனா நல்லா தெரியும் அந்த எக்ஸ்பிரஷன். சார் வந்து ஏதோ ஒரு மூட் கிரியேட் பண்ணாரு, ஏதோ ஒன்னு சொன்னாரு சீன்னா அதுக்கு ஏத்த. இப்போ உங்க ஹஸ்பண்ட் வந்து ஹாஷா திட்டிட்டாரு. ஆனா அதுக்குள்ள ஒரு ஃபன் இருக்குமா, எங்களால இதே மாதிரிதான் அதுக்கு
எங்க திரும்பினாலும் சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ற சூப்பரான ஆர்டிஸ்ட்லாம் இருக்காங்க. யாரடா பாக்குறது ட்ரெய்லர்ல அவ்வளோ ஒரு சூப்பரா வியந்து பாக்குற மாதிரியே இருந்தது. ட்ரெய்லர் கலகலன்னு இருந்துச்சு. கண்டிப்பா பார்க்கும் போதே தெரிஞ்சிச்சு சம ஃபன் ஃபில்டான ஒரு மூவி தான் காத்துட்டு இருக்கு இந்த சம்மர்ல அப்படின்னு சொல்லிட்டு. இந்த கேஸ் பட்டாளம் எப்படி உருவாச்சு? கதைக்கு ஏற்ற மாதிரிதான். ஆக்சுவலா வந்துட்டு எப்போதுமே சந்தான சார் சுத்தி ஒரு டீம் இருக்கும் இல்லையா, அந்த டீமும் இருக்கணும். ஆனா இது வந்து சந்தான சார் படத்துல இருந்து வேற மாதிரி இருக்கணும் அப்படிதான் எங்களோட மெயின் டார்கெட்டாவே இருந்துச்சு. ஸோ பிரசன்ன பிரதரும் சரி, பாலசரவணன் சரி, லயாவுக்கு தான் பிரியடாக்கி தான் ஃபஸ்ட் படம். ஸோ இந்த மூணு பேர் வந்த உடனே சந்தான சார் படத்துலேருந்து அது வேற மாதிரி ஆயிடுச்சு. ஆக்சுவலாக லுக் வைஸாகவே நீங்கள் ட்ரைலர் பார்க்கும்போதே அந்த ஃபீல் தெரியும். ஆக்சுவலாக சேம் டைம் அவர் படத்தில் இருக்க எல்லா அந்த டீம் டோட்டலாகவும் இருப்பாங்க. மாறன் இருப்பார், சேஷு இருப்பார், எல்லாருமே இருப்பாங்க. அதுவே ரொம்ப ப்ளஸ். ஆக்சுவலாக நீங்கள் படம் இந்த ட்ரைலர்லேயே தெரிஞ்சிருக்கும். அதனால தான் நீங்கள் அந்த கேஷிங் பற்றி சொல்கிறீங்க. ஆக்சுவலாக அது ரொம்ப சூப்பராக அமைஞ்சுது. ஆக்சுவலாக தேவைப்படுற அந்த கேரக்டர்ஸும் அவங்க கூட சேர்ந்து மிங்கிள் ஆகும் போது இன்னும் எலிவேட் இருக்கு எல்லா சீனுமே வந்து. சோ ரசிகர்கள் நீங்க ட்ரெய்லர் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும், கமெண்ட்ஸ்ல வந்து நிறைய பேர் வந்து ஹாட்டான ரொமான்டிக் சீன்ஸ்லாம் இருக்குமா இல்ல கூலான காமெடி சீன்ஸ் தான் இருக்குமா அப்படின்னு ஒரு கேள்வி. ஒரு கமர்ஷியல் படம்னால எல்லாமே எதிர்பார்க்க முடியும். நம்ம அந்த இந்த படத்துல ஆட்டே காமெடியா தான் இருக்கும். கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ் நல்லா மாஸ் ஆன சீன்ஸ்லாம் மாஸ் பில்ட் அப் 60 65 அது மாதிரி இருக்கும். ஓகே எமோஷனல் சீன்ஸ் எமோஷனல் கண்டிப்பா 50 இருக்கு. 50 இருக்கா? த்ரில்லர் சீன்ஸ்லாம் இருக்கா? நான் நினைக்கிறோம் இல்லன்னு சொல்லுது. 1% ஆ இருக்கு 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 20 25 வச்சுக்கலாம். ட்ரைலர்லயே நிறைய இருந்திருக்குமே. ட்ரைலர்லயே நீங்க நிறைய கன்ஃபியூஸ் வந்துட்டே இருக்கோம். அது படப்புள்ளா இருக்கு. எதிர்பார்க்காம வர சீரியஸ் சீன்ஸ்லாம் எவ்வளவு இருக்கும் படத்துல? ட்விஸ்ட் மாதிரி ஒரு 35%. ஓகே காதல் காட்சிகள்? காதல் வந்து ஆக்சுவலா இதுல வந்து 40 உங்களுக்காக சாயாலாம் காத்துட்டு இருக்கு. ஆரம்பிச்சிடலாமா இந்த டீ பார்ட்டிய? நீங்க சொல்லுங்க, நான் எடுப்பேன். ரொம்ப ஹாட்டா இருக்குப்பா உங்க எல்லாரும் மாதிரியே.
இதுல கிரெட் பண்ணி கட்டணுமா? ஆமா. ஐயோ, உங்களுக்கு ஏத்த மாதிரி கரெக்ட்டா வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் டோன்ட் ஜாயின் அல்வாவா? ஓகே, இத என்ன பண்ணனும் சொல்லுங்க. அல்வா. சோ அல்வா வந்திருக்கு. அல்வானா நம்ம மெட்ராஸ் பாஷையில என்ன? அல்வா கொடுத்தா ஏமாத்திட்டாங்க. அவ்வளவுதான். அதான் அது இவ்ளோ பேசிக்கடா பிரைமரி ஸ்கூல்ல எடுக்குறோம். இது இல்ல, இத பேஸ் பண்ணி நான் என்ன கேள்வி கேட்க போறேன்னா, இந்த படத்துல வந்து யாருக்கு பயங்கரமா அல்வா நீங்க கொடுத்தீங்க? மொத்த டீமுக்குமே நான் தான் அல்வா கொடுத்துருக்கேன். அப்படியா? என்ன மாதிரி அல்வாக்கெல்லாம் சொல்ல மாட்டேன். சொல்லிதான் ஆன்சர் வச்சிருக்கோம். ஒன்றரை மாசமா போட்டோ குடுத்துட்டே இருக்கேன். ஆனா நான் கொடுக்க வேண்டிய ஆபீஸ் மேல் தளம் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், கீழேயே ஒரு மாசமா கொடுத்துட்டு இருக்கேன் விதவிதமா போட்டோ. அதுதான் நான் வாங்கின பெரிய அல்வா. கடைசியா நீங்க கால் வந்தது, நான் அவசரமா உள்ள நுழைஞ்ச, உள்ள ஒருத்தருமே இல்லை. கீழ் ஃப்ளோர்ல கிரவுண்ட் ஃப்ளோர்ல ஒருத்தருமே இல்லை. போச்சா அப்படின்னு நினைச்சதுக்கு அப்புறம் வெளியே அப்படி சோகமா திரும்பி அப்படியே நடந்து வந்துட்டு இருக்க வாட்ச்மேன் அண்ணா, என்னப்பா அப்படின்னாரு. இல்லனா ஆடிஷனுக்கு போட்டோ எல்லாம் கொடுத்துட்டு இருந்தேன், இந்த ஆபீஸ் முடிவு ஒன்றரை ஆச்சே அப்படின்னாரு. இல்லன்னா கால் வந்தது, யார் டைரக்டர் அவரு பேர் சொன்னாரு, அது மேலப்பா அப்படின்னாரு. ஒன்றரை மாசமா கூட்டிய ஒரு அறைக்குள் நான் பாட்டுக்கு போய் அங்க அண்ணா அங்க ஒருத்தர் வந்தாரு, என் போட்டோ வாங்கி வச்சிருந்தாரு. ஏன்னா இதுக்கு முன்னாடி அதுவும் ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி தான். ஓஹோ, நீங்க நானே தான் சொல்லணும். நிச்சயமாக சாத்தியமாக. எனக்கு யார் அல்வா கொடுத்தா அப்படிலாம் எதுவும் இல்ல. இதெல்லாம் நம்பற நம்பற மாதிரியா இல்ல. டீம் நம்ம இதெல்லாம் யோசிச்சிருப்போமா சார்? நீங்க இதெல்லாம் யோசிச்சதே கிடையாது. இல்ல, ஏதாச்சும் ஒரு படத்துக்காக நீங்க ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல போயிருக்கும் போது நீங்க தான் ஹீரோயின், உங்களுக்காக தான் இந்த கதையை எழுதியிருக்கோம், நீங்க இல்லைன்னா இந்த படமே நடக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப யோசிப்பீங்க, அல்வா தான் கொடுக்குறாங்களோ அப்படிங்கிற மாதிரி. அந்த மாதிரி அல்வாக்கள் எல்லாம் கிடைச்சிருக்கா ஸ்டார்டிங்ல? அந்த மாதிரி எதுவும் இல்லங்க. ரிஜெக்ஷன்ஸ் நிறைய வாங்கியிருக்கேன், ஆனா அது வந்து அல்வா மாதிரி நம்ம சொல்ல முடியாது. எமோஷனலா வந்து ரிஜெக்ட் ஆயிருக்கேன். அதான் இது ஒரு 6-7 இயர்ஸ் ஜேர்னி. இந்த ஸ்ட்ரகிளுக்கு அப்புறம் வர ஃபர்ஸ்ட் படம் தான் இது. ஸோ அது காமன் தான் கூட. அந்த அல்வான்றது வந்து நம்ம எவ்வளோ லைட்டா எடுத்துக்கிறோம், அது வந்து லைஃபை ஈஸி ஆக்கிடும். நம்ம லைட்டா எடுத்துட்டோம்னா அல்வாஸ் எல்லாத்தையுமே ஜென்ரலா. ஸோ டைரக்டர் சார், அல்வா பேஸ் பண்ணி உங்களுக்கு என்ன கேள்வினா, படத்துல வந்து யார் பயங்கரமா பெர்ஃபார்மே பண்ணாம நீங்க எதிர்பார்த்த அவுட்புட்டே கொடுக்காம உங்களுக்கு யார் அல்வா கொடுத்தது? டவுட்டே இல்ல, ரஸ்னா பிரதர் தான். எனக்கு சீன் அப்ப எனக்கு இருக்காது. எனக்கு டயலாக் கொடுங்க, ஏன் கொடுக்க மாட்டேங்கிறீங்க? இல்ல பிரதர், உங்களுக்கு டயலாக் இல்ல. இந்த மாதிரி கிட்டத்தட்ட 30 டேஸ் எனக்கு டயலாக் இல்லாம என்ன ரொம்ப இரிட்டேட் பண்ணாரு. ஓகே, ஏன் இதுல ஊமையா பேச முடியாதா? இல்ல இல்ல, நல்லா பேசுவேன். பட் டயலாக்ல ட்ரைலர்ல வாய்ஸ்ல வந்து அதுதான் யோசிக்கிற டயலாக். சூழ்நிலை கைதியா இருந்தேன் இந்த படத்துல. எனக்கு இறக்குமதி பண்ணிருக்கோம். வெங்காயம் போறேன்,
ஓகே எங்களுக்கு டெய்லியுமே அதுக்கு நான் காரணம் இல்ல மனசுக்குள்ள இன்னைக்கு இவன் வந்து இந்த சீன் நடிக்கிறப்ப இரிட்டேட் பண்ணிட்டான் எனக்கு திட்டிருப்பாங்க சரி படத்துல வந்து நீங்க நடிக்கும் போதே ரொம்ப எமோஷனல் ஆன ஒரு தருணம்னா எந்த தருணம் அது ஓகே இப்போ சந்தானம் சாருக்கு வந்து ஒரு ஷேடு இருக்கும் அவரோட கேரக்டரில் ஒரு பயங்கரமான ஒரு இன்னசென்ஸ் இந்த படத்தில் ஒர்க் அவுட் ஆகிருக்கும் அவருக்கு அது அவர் வெளிக்காட்டுற அந்த சீனில் வந்து எனக்கு ரொம்ப இமோஷனல் ஆகிடுச்சு ஏன்னா அது பக்காவாக அவருக்கு சூட் ஆகிருக்கும் அது எப்படின்னு தெரில அது ஸ்கிரிப்ட் சந்தானம் சார் வச்சு எழுதினாங்களா சந்தானம் சார் அந்த ஷேடில் நம்ம பார்த்துருக்கவே மாட்டோம் இதுக்கு முன்னாடி ஸோ அவ்வளோ அதை இமோட் பண்ணியிருப்பார் அது ரொம்ப அவர் ஏமாந்த அந்த தருணம் ஏமாந்து அதை என்கிட்ட சொல்லி ரியலைஸ் பண்ணுற அந்த சீனில் வந்து ரொம்ப இமோஷனல் அது வேற ஒரு மொட்டை மாடியில் அந்த சீனை வந்து ஷூட் பண்ணியிருப்போம் நைட் டைம் அண்ட் ரொம்ப இமோஷனலாக இருந்தது அந்த ஒரு சீன் அது கண்டிப்பாக ஆடியன்ஸ் எல்லாருக்குமே பிடிக்கும் சந்தானம் சார் ஃபேன்ஸ்க்கு அது ஒரு ட்ரீட் சீனாகவே சொல்லலாம் எல்லாரோட லைஃப்லையும் கரெக்டாக ஒரு விஷயம் ஓகே காமனாக இருக்கும் எல்லா லைஃப்லையுமே அது கண்டிப்பாக அந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துடும் எல்லாராலையுமே ரிலேட் பண்ண முடியும் அதுவும் நைஸ் நாங்க வந்து தியேட்டர்ல பார்த்தாதான் நீங்க எந்த சீன் சொல்றீங்கன்னு எனக்கு தெரியும் கரெக்ட் உங்களுக்கு நான் வேற மாதிரி தான் கேப்பேன் ஓகே 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 லைஃப்ல எமோஷனல் ஆன தருணம் பெரிய ஸ்கிரீன்ல முதல்ல நம்ம முகம் பார்க்கற இருக்குல்ல அது அது ஓகே ரொம்ப ரொம்ப எமோஷனலா இருந்து அது எனக்கு ரொம்ப கிடைச்சினா சேதுபதி படத்துல கிடைச்சது அது ஆறாவது படமா இருந்தாலும் மற்ற படங்கள்ல ரிலீஸ் ஆகல பெருசா ரிலீஸ் ஆகல சோ அது எந்த தியேட்டர்லாம் நம்ம எல்லா ஹீரோஸோட படமும் எல்லா ஆர்டிஸ்டோட பர்ஃபார்மன்ஸும் பார்த்து ரசிச்சோமோ அந்த மாதிரி ஒரு பெரிய பிக் ஸ்க்ரீனில் நான் இருக்கேன் அப்படின்னு அது பார்த்துட்டு அதுக்கு ரெஸ்பாண்ட் நல்லா கிடச்சிது ஸோ டபுள் டமாக்கா மாதிரி டெய்லி அந்த ஒன்று ஒரு நாளில் ஃபர்ஸ்ட் ஷோலே தெரிஞ்சிச்சு படம் எப்படின்னு அது வந்து மறக்கவே முடியாது மூமெண்ட் ஜெயிச்சிட்ட மாறா அப்படிங்கிற ஒரு ஃபீல் ஆமாம் ஜெயிச்சிட்ட மாறா அப்படிங்கிற மூமெண்ட் தான் ரொம்ப எமோஷனலாக இருந்தது எனக்கு என்னென்ன ஸ்டில் ஐ ரிமெம்பர் அப்படியே வந்து கை ஃபஸ்ட்டு என்னோட பேர் போ பார்த்துட்டு என்னோட ஃபஸ்ட்டு ஃப்ரேம் வரப்போ எனக்கு கை இப்படி கட 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 கடன்னு ஆடிட்டு இருந்தது அடுத்து முடிஞ்சு அந்த ரிசல்ட் வர வரைக்கும் பயங்கர பயமாக இருந்தது ஏன்னா மறுபடியும் அப்படி ஒரு பெரிய படம் கிடைக்கணும்னா மறுபடியும் பெரிய ஜேர்னி மாதிரி ஒரு பெரிய ஓட்டாக இருக்கும் அது எப்படி இருக்கும்லாம் தெரியாது டக்குன்னு கிடைக்குது அப்படிங்கிறப்ப அதை யூஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கிற வெறி நடிக்கிறப்ப இருந்தது ஸோ அது அந்த மொமெண்ட் அற்புதம் சூப்பர் ஸோ டைரக்டர் சார் நாங்கள் நீங்கள் சொல்லிட்டீங்க 40% எமோஷனல் விஷயங்கள்லாம் நாங்கள் எதிர்பார்க்கலாம் படத்தில் நீங்கள் எமோஷ்னலான தருணம் ஏன்னா இவ்வளோ பெரிய ஒரு ஸ்டார் கேஸ்ட் ஒரு பெரிய பட்டாலும் நீங்கள் டைரக்ட் பண்ணுறீங்க எவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு ஃபர்ஸ்ட் அண்ட் அவுட்புட் பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு ஃபுல் அண்ட் ஃபுல் அவுட்புட்டை நீங்கள் வந்து ஸ்க்ரீனில் பார்க்கும்போது அவுட்புட் வந்து சூப்பராக வந்திருக்கு ஆக்சுவலாக ஃபுல் காமெடி இருக்கும் இப்போ ட்ரைலர்லேயே அது எல்லாமே சொல்லிட்டாங்க பயமாக கெஸ் பண்ணிட்டாங்க ஆக்சுவலாக உண்மையிலே சொல்ல போனால் படம் ஃபுல்லாக செம காமெடி இருக்குது செம ஃபன்னு இருக்குது அது மட்டும் இல்லாமல் ரொமான்ஸு ரொமான்ஸும் வேற லெவலில் பண்ணியிருக்கோம் ட்ரெண்டிங் நம்பர் ஒன்ல இருக்கு ஆமாம் ஸோ அது அது வந்து கிடைக்கிறது ரொம்ப பெரிய விஷயம் ட்ரெய்லர் ரீச்சுங்கிறது தான் முதல்ல எங்கள் ஒரு டீமுக்கான இப்போ பூஸ்டப்பு ஸோ அது நடந்திருக்குங்க அது வந்து நல்ல மில்லியன்ஸில் போயிட்டு இருக்கு வியூஸ் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு அவங்க என்ன எதிர்பார்ப்பாங்க சந்தானண்ணா படத்தில் ஸோ இல்லாமல் இது வந்து வெறும் காமெடியை மட்டுமே பேஸ் பண்ணி காமெடி மட்டுமே பண்ணிட்டு அப்படி இருக்காது ஆக்சுவலாக கதைக்குள்ளே ஃபுல் ட்ராவல் இருக்கும் கதையை பேஸ் பண்ணி கதைக்குள்ளேயே தான் ஃபுல் எல்லா கேரக்டர்ஸும் ப்ளே பண்ணுவாங்க எல்லா காமெடியுமே அதை பேஸ் பண்ணியே வரும் அதனால காமெடி வந்து உங்களுக்கு சீனாக தனியாக பிரிக்கவே முடியாது வந்துருச்சு சம்பந்தமே இல்ல நான் சிங்கா வந்து மோச்சா போயிரு எல்லை வேற யாராவதுக்கு நீங்க வந்து கொடுத்துடலாம் உங்களோட உங்களுக்கு வந்து எல்லை யாருக்காச்சும் ஓகே பிரசன்னா அவர்கள் கொடுத்துடலாமா முதல் காதல் எப்போ வந்தது 10th அது இன்ஃபாக்சுவேஷன் எல்லாம் சொல்ல கூடாது டபுள் சைடா ஓகே அப்புறம் அவ்வளவுதான் அவங்கள தான் வந்து அப்புறமா லவ் பண்ணி இல்ல அவ்வளவுதான் ஓகே இப்ப இருக்கிற காதல் சொல்லுங்க முதல் காதல் சொன்னீங்க
அவ்வளவுதான் கேள்வி, அவ்வளவுதான் கேள்வி, அவ்வளவுதான் பதில். வீட்டுக்கு போக வேண்டாமா நீங்க? அவ்வளவுதான் கேள்வி, அவ்வளவுதான் பதில். அதனாலதான் சொல்ல மாட்டாரு வீட்டுக்கு போகணும் அவரு. அவ்வளவுதான் கேள்வி, அவ்வளவுதான் பதில் சொல்லிட்டேன். நியாயமா அன்சர் சொல்லணும் இல்லையா? ஓகேவா டீம், ஒத்துக்கலாமா? செஞ்சாவை எடுங்க யாராச்சும் ஒருத்தர். உங்களுக்கு What is this? Wow! காசு, பணம், குட், மணி, மணி. சோ சொல்லுங்க, எவ்வளவு வாங்கினீங்க இந்த படத்துல? ஐயோ, அது உங்களுக்கு கொடுக்க போறாங்க நினைச்சீங்களா? சொன்னீங்க நடி இருக்கு, அதுவே நடி இருக்கு. ஒரிஜினல் ஒரிஜினல் இப்பதான் ஒரிஜினல் மணி இல்லையா? ஒரிஜினல் இந்த படத்துல எவ்வளவு வாங்கணும்? எங்க ப்ரொடியூசர் ரொம்ப தாராளமான மனுஷன், ரொம்ப தாராளமா எல்லாருக்கும் கொடுத்தாரு. ஓகே, அவ்வளவுதான். நீங்க எதிர்பார்த்தது கிடைச்சிச்சா இல்ல ஜாஸ்தியா கிடைச்சிச்சா? எதிர்பார்த்தது கிடைச்சு. அப்படியா? சூப்பர், நைஸ். அது க்ரோ நான் சொல்றேன், எங்க ப்ரொடியூசர் எல்லாம் ரொம்ப தாராளம். ஹ அன்பு சார் பத்தி எல்லாருக்கும் தெரியும், அதனால தாராளமா கிடைச்சது. ஓகே, ஆமா, உண்மை சொல்றேன் நான். ஆமா, பட் அது கேள்வி கிடையாது. என்ன தெரியுமா கேள்வி? முதல் தடவை வாங்கின சம்பளம் எவ்வளவு? 100 ரூபாய் இன்ன வச்சிருக்கேன் நான், ஃப்ரேம் போட்டுருக்கேன். அப்படியா? 100 ரூபீஸ். 100 ரூபீஸ் எப்போ வாங்கினீங்க? 2009. 100 ரூபீஸ் வாங்கிட்டு ஸ்கூல் படிக்கும் போதா?2009 பிரியா, நீங்க சொல்லுங்க உங்களோட ஃபர்ஸ்ட் சாலரி. ஃபர்ஸ்ட் சாலரி நான் காலேஜ் முடிச்சு ஐடி தாங்க ஃபர்ஸ்ட் சாலரி. அப்ப பெத்த காசு கொடுத்துருப்பாங்கல்ல? அப்போ இல்ல இல்ல, ஆமா ஆமா, அந்த டைம் எனக்கு கொஞ்சம் அதிகம் தான். கம்மியா சொல்லுங்க. எனக்கு புரியல, நான் தெரிஞ்சுக்கிட்டு நான் உங்கள்கிட்ட கேட்க போறேன். ஒரு 1 lakh. ஓகே, ஐயோ, 20,000. என்ன 1 lakhங்கறாங்க? 1 lakh? ஆமா, 1 lakh என்ன கம்பெனி தராங்க? பரங்களா மாதிரிலாம் அப்ளை தராங்க சார். ஸ்டார்டிங் பேக்கேஜ் எக்ஸ்பீரியன்ஸ்ட் தாங்க அந்த சாலரி எல்லாம் கொடுப்பாங்க. மேபி நீங்க வந்து காலேஜ் டாப்பரா இருந்து என்ன படிச்சிருக்கணும்? அது அதான் பிடெக் ஐடிங்கறாங்க, கம்ப்யூட்டர் சயின்ஸ்ங்கறாங்க. நான் இஎன்ஐ படிச்சேன் சார், எனக்கு அவ்வளவு குடுக்கல. அப்படினா எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன். ஷீ, ஒண்ணுமே படிச்ச படிச்ச சினிமா இருக்கிறவங்களுக்கு படிப்பு பத்தி ஒண்ணுமே தெரியுது இல்லையே. ஓகே ஓகே, 20,000 வாங்கிருக்காங்க. சூப்பர், வெரி குட். நீங்க சார் யாத்தியாவது அசிஸ்டன்ட் டைரக்டரா இருக்கும்போது அந்த ஃபர்ஸ்ட் சம்பளம் வந்து மறக்க முடியாது? சாலரி நான் அசிஸ்டன்ட் எடிட்டரா இருக்கும்போது 3,000 வாங்குனேன். அதான் என்னோட 3,000. வாரே வா, சூப்பர் சார், நைஸ். ஓகே, ஹீரோயின் மாச்சாவா பிளாக்கா? பிளாக். ஓகே, பிளாக்ல என்ன இருக்கு? ஈஸி தான், பேட்டரி. ஸ்கிரீன்ப்ளே, டயலாக், டைரக்ஷன் இருக்கு. அதனால அவர் வந்து மைண்ட் இந்த படத்துல நடிக்கிறப்ப அந்த படத்துக்கு ஃபுல்லா ஒர்க் அவுட்ல இருப்பாரு. ஸோ அதுக்கு பிரேக் டைம்ல வந்து பாட்டு ஓடிட்டு இருக்கும்.
டியூன் பண்ணிருப்பாரு, ரெக்கார்ட் பண்ணிட்டு இருப்பாரு, அதை எங்கிட்ட போட்டு காட்டுவாரு. எனி டைம் இன்னைக்கு தான் அவருக்கு முதல் நாள் ஷூட்டுங்கிற மாதிரி எனர்ஜியா இருப்பாரு எப்பவுமே. என்ன சார் நீங்க யார் வந்து பயங்கர கோபக்கார ஒரு நபர் நம்மளோட படத்துல? எப்ப பாரு கோவம் வரும், எதுக்கு கோவம் வருதுன்னே தெரியலையே, ஆனா ஒர்க்குக்காக வரும் அப்புறம் போயிடும்னா யார் சொல்லுவீங்க? நீங்க கேப்டன் கூல்னு தெரிய வந்துச்சு, நார்மலா டைரக்டர்ஸ் தான் வந்து பயங்கரமா கோவம் வரும் செட்ல, பட் இந்த படத்துல யாருக்கு பயங்கரமா வரும் படத்துல வச்சு கேரக்டர்ல கோவம்? கோவம்னா அதுல வில்லனா அடிச்சவர் அவருக்கு கோவம் அதிகமா இருந்த படத்துல ரொம்ப. ஆமா ரொம்ப படத்துலயே அவ்வளவு கோமா இருக்கு. அந்த காமெடி காமெடினால அது காமெடி வில்லனால இருக்க மாட்டேன், சீரியஸான வில்லனாவே இருப்பாரு. ஓகே, மெத்தட் ஆக்டராவே இருப்பாரு. ஆமா ஆமா ஆமா. ஓகே, நீங்க நிறைய டைரக்டர்ஸோட வர்க் பண்ணிருக்கீங்க, எந்த டைரக்டருக்கு பயங்கரமா கோவம் வரும்? வாக்குக்காக வரும், அதுக்கு அப்புறமா சில் ஆயிடுவாங்கனா எந்த டைரக்டர்? அவரே சொல்லுவாங்க நியாயமான கோவம் தான கேக்குறாங்க. ஆமா நியாயமான கோவம், வாக்குக்காக வரும்ல, ஒரு டென்ஷன்ல வரும்ல. நான் அப்படி யாரையும் கத்தி அப்படிலாம் பார்க்கல. முதல் படம் பண்ணாலும் இருக்கும். ஓகே, ஸோ நீங்கள் இப்படி பதில் சொன்னதுனால காமனாக எல்லாருக்கும் வரும்னு சொல்லிட்டீங்க. உங்களுக்கு வந்து பயங்கரமாக கோவம் வருமா? ஏன்னா நீங்கள் கலகலன்னு பேசுகிறீங்க, கலகலன் தான் வந்து நாங்கள் ஸ்க்ரீன்லேயும் பார்க்குறோம், பட் இன் ரியல் இன் பர்சன் உங்களுக்கு டக்கு டக்குன்னா கோவம் வருமா? இது வரைக்கும் ஒரு 8-9 ஃபோன் உடைச்சிருக்கேன். ஃபோனை தானே உடைச்சிங்க? ஸோ அந்த ஃபோனெல்லாம் நான் பத்திரப்பாச்சுக்கிறேன். ஸோ கோவம் நான் முடிஞ்ச வரைக்கும் கண்ட்ரோல் பண்ணிடுவேன். ஆனால் இது எல்லாமே வந்து நான் இருக்க தனியாக இருக்கிறப்ப தான் நடக்கும். ஓகே, பொது வெளியில் நடக்காது. ஆனா நீங்க தனியா இருக்கப்ப எந்த போனும் இருக்க கூடாது அந்த இடத்துல. இருந்ததுன்னா அந்த டெம்பர் வந்து இப்படிதான் உடஞ்சிருக்கு. ஓகே, போன் உடஞ்சிருக்கு, நிறைய உடஞ்சிருக்கு, 7-8 போன் உடஞ்சிருக்கு. அப்ப எனக்கு தெரிஞ்ச ஒரு ரூம் ஃபுல்லா போனாவே இருக்கும் போல, நிறைய வாங்கி வச்சிருப்பீங்கல ஸ்டோர் பண்ணி. அதனால தான் எல்லாமே செகண்ட்ஸ்ல வாங்கி இருக்கோம். கோவம் வரப்ப போய் எடுத்து வந்து உடைக்கிறது. சூப்பர், டீ பார்ட்டி முடிஞ்சிச்சு. थैंक यू. இப்போ அடுத்த செக்மெண்ட் வந்து கடகடன்னு நீங்க பதில் சொன்னோம், இதுவா அதுவா, சாப்பாடு செக்மெண்ட். ஓகேவா? மூணு பேருமே நல்லா சாப்பிடுவீங்கல்ல? ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் இருக்கா? இல்ல நான் வந்து வெஜிடேரியன் வீகன். வெஜிடேரியன்னா பாஸ் சொல்லிட்டோம் அவ்வளவுதான். என்ன சார், நான்வெஜ் மட்டும் தான். நான் பியூர் நான்வெஜ் பண்ணேன் சார். பியூர் நான்வெஜ், பியூர் நான்வெஜ் அதுதான் எங்களுக்கு வேணும். ஏன்னா அதுக்கேத்த மாதிரி தான் நாங்க கேள்விகள்லாம் எடுத்துட்டு வந்திருக்கோம். சிக்கன் பிரியாணி ஒரு மட்டன் பிரியாணி? மட்டன். ஓகே, இட்லிக்கு மீன் குழம்பா இல்ல கறி குழம்பு? கறி குழம்பு. ஐயோ, இடியாப்பம்க்கு தேங்காய் பாலா ஆட்டுக்கால் பாயா? ஆட்டுக்கால் பாயா. தேங்காய் பாலாம் நீங்க லிஸ்ட்லயே வைக்கல, சாப்பிடவே இல்லையே. அப்படிதான், தேங்காய் பாலே ரிஜெக்டட். ஓகே, தயிர் சாதமா தக்காளி சாதமா? தக்காளி. தக்காளி சாதமா? ஓகே, பீட்சாவா பர்கரா? பீட்சாங்க. பீட்சாவா? ஓகே, பூரியா பொங்கலா? பூரி வித் வெறும் பூரி பொங்கலா? சரி ஓகே, பொங்கல். 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 நூடுல்ஸா ஃப்ரைட் ரைஸா? நூடுல்ஸ். நூடுல்ஸ். சிக்கன் 65ஆ பிரெட் ஆம்லெட்டா? சிக்கன் 65ங்க. இதெல்லாம் பிரெட் ஆம்லெட்ல நீங்க எப்படி லிஸ்ட்ல வைக்கலாம்? வரோம். மலகா பஜ்ஜியா முட்டை போண்டாவா? மலகா. மலகா பஜ்ஜி. முட்டை போண்டா. முட்டை போண்டா. நண்டு ரசமா தக்காளி ரசமா? நண்டு. ஓகே, மசாலா வடையா மெது வடையா? மெது வடை. சாஃப்ட்டா இருக்குங்க, மசாலா வடையும் பிடிக்கும். ஓகே, ஆனா மெது வடை சாப்பிடலாம்ல. ஓகே, இதுவா அதுவா? அற்புதமாக முடிஞ்சிச்சு. மியூசிக் பத்தி கண்டிப்பா நீங்க சொல்லியே ஆகணும். மியூசிக் பாடி இருக்காரா? ஓம்னு ஒரு சவுண்ட் வந்துச்சு. இப்போதான் வந்து சரி இருக்கு. சரி பாட சொல்ல போறாங்க சார். ஆ, மியூசிக் கேளுங்க. கம் ஆன். ஏய், அது ஒரு பாட்டு சமையா ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கல அந்த சாங். அந்த குலுக்கு 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 நல்லா குலுக்கு டான் டான் டான்.
அது வந்து நீங்க பாடணும் இப்பெல்லாம். அதான் குலுக்கு 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 பாடுங்க பாடுங்க அடுத்த இடத்துல இடத்துல ஃபர்ஸ்ட் வார்த்தைல இருந்து போயிடலாம் பிரதர். சோ ஜாவா சோ ஜாவா சோ ஜாவா சுத்துனவ இப்ப ராஜா ரேஞ்சுக்கு ஆக்கி விட்ட மூணுமே செமையா இருக்கும். வேற வேற ஜானர்ஸ்ல இருக்கும் இந்த சாங் பாத்தீங்கன்னா. அதே மாதிரி மாயோனி சாங் சூப்பர் ரொமான்டிக் சாங் ஆக்சுவலாக சூப்பராக இருக்கும். சந்தானம் சார் படத்துலேருந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கமெண்ட்ஸே அதான் கொடுத்துருந்தாங்க. சந்தானம் சார் படத்துலேருந்து வேறு மாதிரி இருக்குது, சந்தானம் சார் பயங்கர லுக் வேற லுக்கில் இருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. லுக் வைஸே அந்த சாங் ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே மாதிரி குழுக்கு குழுக்கு வந்து ஒரு கிராண்டியர் ஒரு கல்யாண சாங் அந்த மூடில் வரும். ரொம்ப நாள் ஆச்சு நம்ம கல்யாணம் சாங்லாம் நம்ம படத்தில் வந்து. இதுக்கு மேலே இந்த பாட்டு இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய கல்யாணத்துலலாம் இந்த பாட்டு போடுவாங்க பாருங்கள். ஆஃப்டர் படம் ரிலீஸ்க்கு அப்புறம் பாருங்கள். அதுவும் நைன்டிஸ் கிட்ஸ் அந்த பையனோட பாயிண்ட் ஆஃப்லேருந்து அப்படின்னு நிறைய அந்த பாட்டு சூப்பராக வந்திருக்கு. மெயினாக ப்ளஸ்ன்னு சொல்ல போனால் இது சாங் எப்படி இருக்கோ அதே அளவுக்கு படத்துடைய ஆரர் வேற லெவலில் பண்ணியிருக்காரு. சார் சூப்பராக இருக்கு ஆக்சுவலாக. அதே மாதிரி இந்த கேள்வி நான் கேட்டே ஆகணும்னு இந்த ட்ரெய்லருக்காக தான் வச்சிங்களா இல்ல படத்துலலாம் இந்த இந்த மாதிரி டயலாக்ஸ்லாம் இருக்குமான்னு சொல்லுங்க. ஸ்டார்டிங்கே விஷால் அவர்களை வந்து ஒரு டயலாக் சொல்லி அது அப்படியே லாக் பண்ணியாச்சு. அடுத்ததான் சிம்பு அவர்கள் நம்ம காலிவுட மட்டும் ஏன் விடணும்னு நீங்க பாலிவுடுக்கு போயிட்டு ரன்பீர் ஆலியா நைன்டிஸ் கிட்ஸ் என்ன பாவப்படாங்கன்னு தெரியல. யூடியூப் பந்ததுல இருந்து நைன்டிஸ் கிட்ஸ் எங்களெல்லாம் வந்து நீங்க ரொம்ப டேமேஜ் பண்றீங்க. எதுக்கு இந்த மாதிரி ரெஃபரன்சஸ் எல்லாம் ட்ரெய்லர் வந்து அட்ராக்ட் பண்றதுக்கா இல்ல படத்துலயும் நாங்க இதெல்லாம் எதிர்பார்க்கலாமா? படத்துல 100% எதிர்பார்க்கலாம். ஓகே நைஸ் தேங்க்யூ. சோ இதுவா அதுவா முடிஞ்சிச்சு. சோ இப்ப ஃபைனல் செக்மெண்ட் பேர் என்ன தெரியுமா? எக்ஸ்பிரஸோ. எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் வந்து எப்படி ஃபாஸ்டா போகுமோ நான் கேக்குற கேள்விகளுக்கு நீங்க ஃபாஸ்டா டக் 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 டக்னு பதில் சொல்லணும். நான் ஒரு நடிகன். நான் ஒரு ஆர்டிஸ்ட். தமிழ் நடிகை. நான் ஒரு டைரக்டர். ஓகே. என் வழி நடிப்பு வழி. ஓகே சூப்பர். என் வழி நேர்மை வழி. என் வழி சினிமா. சினிமா. ஓகே. ஐ லவ் தமிழ்நாடு. தமிழ்நாடு. ஐ லவ் டான்சிங். சரி. ஐ லவ் வாட்ஸ்அப்ல அதான் வச்சிருப்பேன். ஐ லவ் சினிமா தான் வச்சிருப்பேன். சோ ஐ லவ் ஃபேமிலி. ஃபேமிலி. ஓகே. ஐ ஹேட் ஃபேக் பீப்பிள். ஃபேக் பீப்பிள். ஐ ஹேட் ஜட்ஜ்மென்ட்ஸ். ஐ ஹேட் நெகட்டிவிட்டி. சூப்பர். என் வாழ்க்கையில் சினிமா. என் வாழ்க்கை தான் சினிமா. என் வாழ்க்கையில் சினிமா ஒரு திருப்பம். என் வாழ்க்கையில் சினிமா. என் வாழ்க்கையில் சினிமா தான். நான் அடிக்கடி கோவப்படுவேன். நான் அடிக்கடி மூவிஸ் பார்ப்பேன். ஓகே. நான் அடிக்கடி கிரிக்கெட். கிரிக்கெட் ஆடுவீங்களா நீங்க? என் வாழ்க்கை என்னோட வாழ்க்கை. என் வாழ்க்கை என் வாழ்க்கை என் நம்பிக்கை. பாத்தீங்களா வேற லெவல். என் வாழ்க்கை புரியல. ஒரே ஆன்சரா இருந்தாலும் அது பொருந்தது இல்ல அவருக்கு பொருந்தது கரெக்டா. பரவாயில்ல அதெல்லாம் ஏத்துக்கலாம். நீங்க இப்படிலாம் சொல்லக்கூடாது. ஏத்துக்கலனாலும் நீங்க என்ன ஏத்துக்க வச்சிருவீங்க வேற வழி இல்ல. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் மீன் குழம்பு. பண்ணுவீங்களா? எல்லாருமே ஸ்கோர் பண்றதுக்கு வந்து அவ்வளவு சான்சஸ் இருக்கும். அது ரொம்ப சேலஞ்சிங். டைரக்ட் பண்றதுல அவ்வளவு சேலஞ்சிங். நடிக்கிறது பிரச்சனை கிடையாது, எல்லாருமே நடிச்சிடலாம். பட் அது வந்து சேசிங் காமெடி வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். அது இவருக்கு ரொம்ப கை வந்த கலை. அவரோட முதல் படத்துலயும் சரி இந்த படத்துலயும் சரி அவ்வளவு நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அது அவரோட அவர் சொன்னது உண்மைதான். கரெக்ட் எக்ஸாக்டா சொல்லிருக்க. சூப்பர். ரொம்ப அழகா சொல்லியிருக்காங்க உங்களை பத்தி. வெரி நைஸ். என் டீம் ஆச்சு. நைஸ். எனக்கு கோபம் வந்தா மொபைல் உடைப்பேன். போன் உடைப்பேன். எனக்கு கோபம் வந்தா அமைதியாயிடுவேன், பேச மாட்டேன். நான் ஜாலியா இருந்தா
அது ஆடினா ஜாலி ஆயிடுவேன். ஜாலி ஆன அப்புறம் டிரைவ் போவாங்க தனியா, லாங் டிரைவ். ஏன் தனியா போறீங்க? அத்தை பையன் ஃபீல் பண்ண மாட்டேன். ஐயோ, நீங்க அதை ரெஜிஸ்டர் பண்ணிட்டே இருக்கணுமா உங்களுக்கு? நான் ஜாலியா இருந்தா ஃப்ரெண்ட்ஸோட இருப்பேன். ஓகே, நைஸ். என் காதல் அழகானது. ஓகே, சொல்லித்தானே ஆக வேண்டும், அழகானது. என் காதல் பெர்ஃபார்ம் பண்றதுதான் என்னோட. என் காதல் பெர்ஃபார்மன்ஸ். ஓகேவா? ஓகே. என் காதல் எனக்கு மட்டும். ஓ ஓகே. நான் கேட்டது நிம்மதி. கேட்டது ஓகே. நான் கேட்டது ஆனா அவர் கொடுத்தது. அது அடுத்த கேள்வி. ஆமா, நான் கேட்டதா? கண்டென்டடான ஒரு லைஃப் கேட்டேன். ஓகே, நான் கொடுத்ததுல அடுத்து சொல்றேன். ஓகே, நான் கேட்டது நான் டைரக்டர் ஆகணும்னு கேட்டேன். ஓகே, எனக்கு கிடைத்தது நிறைய கிடைச்சிருக்கு போல. இல்ல, குவெஸ்சன் மார்க்ல ஓடிட்டு இருக்கு. அதான் கேள்வி குறி. இன்னும் கேட்டுட்டு தான் இருக்காரு. எனக்கு கிடைத்தது அதான் நடிப்பு. நடிப்பு. ஓகே, எனக்கு கிடைத்தது பெரிய வாய்ப்பு. ஓகே, அற்புதம். எனக்கு கிடைத்தது நான் கேட்டது. ஆ சூப்பர். அடிக்கடி சொல்ற போய் நல்லா தான் இருக்கு. ஓகே, இப்பதான் நினைச்சேன். இரிலேட்டபிள். அடிக்கடி சொல்ற போய் இனிமேல் சத்தியமா டீ குடிக்க கூடாது. என்னன்னா, செலிபிரிட்டிஸ் எல்லாம் வருவாங்க, அழகா அவங்களோட சைன் போடுவாங்க, நாங்க ஞாபகார்த்தமா எங்களோட செட்ல வச்சுக்கோம். சைன் போடுவா? அழகா இருக்குமான்னு தெரியாது. அது உங்களோட சிக்னேச்சரை பொறுத்து சைன் பண்ணிடலாமா? மூணு பேருக்கும் ஒரு எஸ். இங்க இங்க இங்க. ஓகேவா? நீங்களே வந்து நம்ம ஸ்கேல் போட்டு டிவைட் பண்ணுவோம்ல, அந்த ஸ்கேல் எல்லாம் இல்ல, நீங்களே டிவைட் பண்ணிருங்க. ஓகே. ஓகே. ஆனால் நிஜமாலே நல்லா தான் இருக்குப்பா எல்லாரோட ஹேண்ட் ரைட்டிங்கும். இட்ஸ் நைஸ், சூப்பர். ஃபைனலாக நான் வந்து இப்போ ஒரு ஆங்கர் கிடையாது. அது ஆமா, நீங்கள் சொல்லக்கூடாது. ஓகே, நிறைய பேரோட பெர்ஃபார்மன்ஸஸ் இங்க நல்ல சவுண்டாவே உங்களுக்கு தெரியும். அதான் ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டர் படமா இது, ஒரு பேக்கேஜா உங்களுக்கு ஃபேமிலியோட போய் பார்க்கலாம். நைஸ். ஓகே, டைரக்டர் சார், நம்ம சினிமாவுக்கு போறதே ஜாலி சந்தோஷமா வரணும்னு தானே, அந்த சந்தோஷம் உங்களுக்கு ஃபுல்லா கிடைக்கும். அதனால இந்த படத்தை நீங்க வரலாம். ஸோ மூணு பேருமே வந்து ரொம்ப அழகா, லைவ்லியா, ரொம்ப ஜோவியலா நான் கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொன்னீங்க. கண்டிப்பா உங்களுக்கும் இந்த ஷோ பிடிச்சிருக்கும் நாங்க நம்புறோம். அண்ட் இந்த படம் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகணும். கண்டிப்பா வந்து சக்சஸ் பார்ட்டில நான் உங்களை மீட் பண்ணும், பார்ட் டூவும் வரணும். ஜெயா டிவி சார்பா நான் வாழ்த்துறேன். தேங்க்யூ சோ மச். ஜெயா டிவி ரொம்ப ஸ்பெஷலா தேங்க்ஸ் சொல்லணும். நிறைய அப்டேட் ஃபர்ஸ்ட் சிங்கிள் இருந்து கொடுத்துட்டே இருக்கீங்க, ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் உங்களுக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ, ரொம்ப அழகா பேசுறீங்க. அண்ட் உங்களோட கேள்விகளுமே வந்து ரொம்ப டிஃபரண்டா இருந்தது. கிடைச்சிடும். ஆமா, இது அல்வாவா இல்ல? அடுத்த வருஷம் அவர் வந்து ஃபர்ஸ்ட் டைம் சீரியஸா பேசி நான் பாக்குறேன். அப்படியா? நம்மளா. நன்றிகள் பலசு. நன்றி. தேங்க்யூ.